ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணை மீதைங்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் ஜோதிடம் தொடர்பான எத்தனையோ வீடியோக்கள் போட்டிருக்கோம். அந்த வகையில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ராசிகளை பற்றி பேசியிருக்கோம், கிரகங்களை பற்றி பேசியிருக்கோம், நட்சத்திரங்களை பற்றி பேசியிருக்கோம். கரணத்தை பற்றி பேசுனதில் கரணம் அப்படின்னா என்ன, அது எப்படிலாம் செயல்படுது, கரண பதிவு அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக இது வந்து பார்த்திங்கனாக்கா நாகவக்கரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கரணத்தில் பிறந்தவங்க என்ன மாதிரியான வழிபாடு செஞ்சால் சிறப்பை தரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சூரியன்லேருந்து சந்திரன் நகரக்கூடிய தூரம், டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா திதியாக சொல்லப்படுது. அப்போ அந்த திதியில் பாதி கரணம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இந்த கரணம் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது என்ன அப்படின்னா, நம்மளோட ஜாதகம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்வினை தீவினை ரெண்டையும் சேர்ந்த ஒரு கர்ம பதிவாக தான் நம்மக்கிட்ட வரும். அதில் நம்மளோட நல்ல கர்மா எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கரணம் உதவி பண்ணுது. அதாவது நம்மளோட பாடி கார்ட், அதாவது பாதுகாவலன் அப்படிங்கிறது தான் இந்த கரணம். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒரு மத நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாளில் ரெண்டு விதமான வழிபாடு மேற்கொள்கிறான். ஒன்று வந்து தன்னோட குலதெய்வ வழிபாடு, இன்னொன்று இஷ்ட தெய்வ வழிபாடு. இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கனாக்கா அவன் வாழ்க்கையில் அவன் செஞ்சுட்டு வர இறை வழிபாடாக இருக்குது. அப்படி தொடர்ந்து ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அது நல்ல வினையாக மாறுது, அது நம்மளை கவசமாக நின்று காக்குது. இதுதான் விஷயம். அதில் இப்போ குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, இதுதான் உன் குலதெய்வம்ப்பா, இது கும்பிடுன்னு அப்பா சொல்லி கொடுத்துருவாரு, இல்லை தாத்தா பாட்டி யாரோ சொல்லி கொடுத்துருவாங்க, அதை நம்ம கும்பிட்டு வந்துடுவோம். ஆனால் கரணம்ங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு கைக்கு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படின்னா, நம்ம அப்பா வந்து ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கிங்க, அது நமக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அது அந்த தெய்வத்தை நம்ம நம்ம அப்பாவோட இஷ்ட தெய்வத்தை நம்ம போய் வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறுது. இல்லை நீங்களே சின்ன வயசில் நமக்கு ஒரு தெய்வம் பிடிச்சி அதை தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வந்திருப்போம், அது நமக்கே தெரியாமல் இருந்தோம். அப்போ அதை தெரிஞ்சு வழிபாடு பண்ணும்போது நம்மளோட கஷ்ட சூழ்நிலைகள், நம்மளோட வாழ்நாளில் எப்போயாவது சிரமங்கள் ஏற்படுது, ஒரு கல்யாணம் வந்து தாமதப்படுது, ஒரு குழந்தை பேர் இல்லை, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, பொருளாதாரம் நல்லா இல்லை, அல்லது கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகளை நம்ம இருக்கும்போது இந்த கரணநாதன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. என்னோடய அனுபவத்தில் நிறைய பேர்களுக்கு இதை தீர்வாக சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அவங்க வெளியே வந்திருக்காங்க, அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது மாற்ற முடியாத ஒரு உண்மை. சரி, இப்போ இந்த கரணத்தில் நாகவகரணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த கரண அதிபதியாக ராகு பகவான் வர்றார். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவான் அதிதேவதையாக வர்றதுனால இந்த கரணத்தில் பிறந்தவங்கள்ட்ட நான் கேள்வி கேட்கும்போது என்ன கேட்குறேன் அப்படின்னா, புத்து பாம்பு தொடர்பான வழிபாடுகள் உங்கள் குடும்பத்தில் யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாகர் வழிபாடு, அதாவது விநாயகர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த நாகர் வந்து சிலையாக செஞ்சு வச்சுருப்பாங்க, அந்த நாகர் வழிபாடு செஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அப்படிங்கிறது அவங்களோட அவங்க வந்து அதை ஏற்றுக்கிறாங்க. அப்போ அவங்க தொடர்ந்து அந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்ததுனால தான் இவங்களுக்கு அது கரணமாகவே அமையுது. ஒரு சில பேர் இந்த புத்து வழிபாடு செய்யாதவங்களை வந்து கேட்டோம் அப்படின்னா, அவங்களோட தாத்தாவை வந்து, அதாவது மூணு தலைமுறைக்கு முன்னாடி அவங்களோட தாத்தாவை வந்து வீட்டில் தெய்வமாக வந்து வழிபாடு பண்ணிட்டு வராங்க. நம்ம தாத்தா வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான, அவங்க அதை முன்னோர்கள் வழிபாடு சிறப்பாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த கரணம் வந்து நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள்னால அதை விட்டு போயிடுறது, அந்த வழிபாடை நம்ம செய்யாமல் விட்டுருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு காட்டும். அப்போ அதை நம்ம திரும்ப அவங்களுக்கு ரீகால் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த, ஆமாம் இதை நான் வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ பண்ணுறதில்ல, அது திரும்ப நான் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் மேன்மைகள் வந்து பார்த்திங்கனாக்கா நடக்குது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த கரணநாதன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேங்க் சேவிங் மாதிரி,
நமக்கு வந்து சிரமமான ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக நமக்கு இந்த கரணநாதன் வந்து பார்த்திங்கனாக்கா கை கொடுக்குறாரு அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. இந்த கரணத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கனாக்கா வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா மனித முகமற்ற எல்லா தெய்வங்களையும் வழிபாடு பண்ணலாம். ராகு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கனாக்கா மனித முகமற்ற தெய்வங்களை விநாயகர் பிரத்யங்கரா தேவி அந்த மாதிரியான வழிபாடுகள் குறிப்பாக சித்தர்களோட ஜீவசமாதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கரணத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி பண்ணும். இந்த கரணத்தில் பிறந்தவங்க இவங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகிறீங்க, காரியம் வந்து வெற்றி கொடுக்கணும் அப்படின்னா நெய் கலந்த சாப்பாடு, நெய்யை வந்து ஆகாரமாக எடுத்துக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த காரணம் அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரி, இந்த கரணத்தில் பிறந்தவங்க குங்குமத்தை வந்து அபிஷேகத்துக்கு தெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த கரணத்தில் பிறந்தவங்க வழிபடக்கூடிய தெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வில்வப்பொடியை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். வில்வப்பொடியை வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கரணநாதன் வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுவாங்க. நெத்தியில் வந்து ரெகுலராக குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா மிக அற்புதமான பலன்கள் வந்து இந்த கரணநாதனை உங்களுக்கு செய்வார் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் இந்த வழிபாடை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா குலதெய்வத்துக்கு அடுத்த நிலையில் இந்த கரணநாதன் உங்களுக்கு இருந்து ஒரு கவசமாக காப்பார் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். இந்த கரணத்தில் நாகவகரணத்தில் பிறந்தவங்க திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது வந்து பார்த்திங்கனாக்கா கூடுதல் சிறப்பை தரும். நீங்கள் எப்போ வந்து கோயிலுக்கு போனாலும் வில்வப்பொடியை வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. அது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு வாழ்க்கையில் உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.